கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பு நேயர்களே வணக்கம். திருவாசகத்தில் கோயில் திருப்பதிகத்தில் இருக்கும் பொழுது உங்களை திருவாசகத்து தேனிலே ஊறி திளைத்த பேராசிரியர் மா வைத்தியலிங்கன் அவர்களோடும், அந்த தேனைத்தன் இசையாலே பாடக்கூடிய வல்லமை பெற்ற அன்பர் டாக்டர் சுந்தரையா அவர்களோடும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா வணக்கம். இந்த பாட்டு என்ன எத்தனையோ மேடைகளில் வந்து, மேடைகளில் அல்ல, நல்ல அறிஞர்கள் அடியவர்கள் சந்தித்து கொள்ளும் போது பரிமாறிக்கொள்ளுகின்ற அந்த சொற்றொடர்கள் ஆர்களோ சதுரர். இங்கே தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர். இதில் யார் சாமர்த்தியசாலி? தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர். அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கிளன் ஓர் கைமாறே அப்படிங்கிறார். அற்புதமான பாட்டு ஆர்களோ சதுரர். யார் சாமர்த்தியசாலி? வியாபாரத்தில் அதிகமாக பெற்றுக்கொள்ளுகிறவன் தான் சாமர்த்தியசாலி. ஆமாம் இல்லையா? அதனால் நல்ல வணிக குடும்பத்தில் தான் பிறந்திருக்கணும்னு என்னுடைய அபிப்பிராயம். ஆமாம், வாங்கினது அவர். அவரை சிவனை வாங்கி கொண்டு தன்னை கொடுத்துட்டாராம். டீல் முடிஞ்சு போச்சு. அப்போ கேட்குற, சொல்லு யார் சாமர்த்தியசாலி சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற. அதுலேயும் அந்த வார்த்தை ஐயா சங்கரான், நன்மையே செய்பவனுக்கு சங்கரன், சம்கரோதி சங்கர, நன்மையே செய்பவன் பொருள் சங்கரன்ற. அதுவும் ஒரு சேஃப்டி ஃபேக்டர் மாதிரி வைக்கிறார், மாற்ற வேண்டான்ற மாதிரி. அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்று எல்லையில்லாத ஆனந்தம் நீ என்ன அடைஞ்ச யாது நீ பெற்றதொன்று அப்படிங்கிறார். என்ன அழகான இந்த பாட்டு. திருப்பெருந்துறை அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துலேயும் வருது. அது என்ன? அது அவுடையார் கோயில். அவுடையார் கோயில், அவுடையார் கோயிலுக்கு தான் திருப்பெருந்துறைன்னு பேர். அவர் கோயில் கட்டினார் இல்லையா? ஆமாம், அந்த இடம் பெருந்துறைன்னு பேர். இவர் ஆட்கொண்ட காரணத்தினாலே ஆளுடையார் கோயில். ஆவுடையார் இல்லை, ஆளுடையார், ஆளுடையார். ஓ, இன்னைக்கு அது வந்து ஆவுடையார் கோயில்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆவுடையார் கோயில்ல மாறி போச்சு. மாறி போச்சு. ஆளுடையார் சிவபெருமான், அவர் அமர்ந்த கோயில் ஆளுடையார் கோயில். திருப்பெருந்துறை பழைய ஊர் ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது, 1.5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டரில். இவர் இந்த கோயிலை புதிதாக கட்டினார். அது பிற்காலத்தில் சில அரசர்களால் விரிவுபடுத்தப்பட்டு ரொம்ப பெருசாக போச்சு. ஆர்களோ சதுரர் இந்த பாட்டு மோகன ராகத்தில் அமைஞ்சிருக்கு ஐயா. நிறைய மோகன ராகம் வருது இல்லை உங்களுக்கு. திருமதி அருணா ரங்கநாதன் பாட கேட்போம். தந்தது உன் தன்னை கொண்டது எல் தன்னை தந்தது உன் தன்னை கொண்டது எல் தன்னை சங்கரா யார் கொல்லோ சதுரர் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை
சங்கரா ஆர் பொல்லோ சதுர அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று எல்பால் யாது நீ பெற்றது என்று ஒல்பால் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தைய கோயில் கொண்ட சிந்தைய என் பெருமான் சிந்தைய கோயில் கொண்ட என் பெருமான் திருப்பெருதுரையுரை சிவனே திருப்பெருதுரையுரை சிவனே சிவனே ஈஷா உடலிடம் கொண்டாய் சிந்தைய ஈஷா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளம் ஓர்க்கை மாறே எந்தைய ஈஷா உடலிடம் கொண்ட இதற்கையிலும் ஓர்க்கை மாறே யான் இதற்கையிலும் ஓர்க்கை மாறே அடுத்த பாடல் கண்ட பத்திலிருந்து அதாவது தில்லையில் சென்று திருக்கூத்தை கண்டு பாடியது ஒரு குறிப்பு சொல்கிறார்கள் கண்டங்கிறதுக்கு பல பொருள் உண்டு உருவாக்குதல் கூட கண்டதான் உருவாக்குதல் ஆமா அவன் ஒரு ஒரு கோயில் கண்டான் அப்படின்னா கோயில உருவாக்கியன ஆங்கிலத்தில் கூட ஃபவுண்டன் சொல்றாங்க ஆமா ஆமா அது போல தான் இங்கேயும் அந்த வார்த்தையான நேர் சொல் அது இதோட பொருத்தமா நீங்க விளக்க முடியாது அந்த சொல் அங்க இருக்குது பல இடங்கள் அப்படி பல இடங்கள் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே இன்னாதம்ம உலகம் இந்த உலகம் ரொம்ப கொடுமை இனிய காண்க அப்படின்னா இதுல நல்லத்தை மாத்திரம் அனுபவின்னு அர்த்தம் இல்லை அதை இனியதுடையதாக மாற்று நீசை காண்கன்னா செய்தல் காண்க செய்தல்னாகிறது இப்படி பல பொருளுடைய சொல் காண இங்க கண்ட என்பது அனுபவித்தல் அர்த்தம் அதுல இன்பம் கண்டான் அப்படினு சொல்றோம் இல்லையா ஆமா இன்பம் கண்டது ஓ அருமை அருமை இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமீலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே அருமையான பாட்டு
சொல்லுங்க. நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாழ்வதற்கு வழி தரல. சாப்பிடுறது, கேட்கிறது, பார்ப்பது, செய்யறது எல்லாமே அழிவுக்கு காரணம் தானே. ஆமா, என்ன ஆகுறது? இந்த உடம்பே நிலை நிறுத்தாது. அதனால மரணம் சீக்கிரம் வரும். இறப்பதற்கே கடவேனே. வாழ வேண்டிய உடம்பு காரணமாய அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேர்க்கு. அந்தரமே திரிந்து போய் நினைத்த மாதிரி எல்லாம் நடந்து அருணரகில் வீழ்வேன். நரகத்துல போய் துன்பத்திலேயே கிடப்பேன். அப்படி இருக்கிற என்னை இன்பத்தை நாடி போய் துன்பத்தில் விழறான். ஆமா, இன்பம் என்று நினைத்து துன்பத்தில் போய் விழுகிறான். இந்த மாதிரி அருமையான ஒரு பாட்டு. அதாவது सोशल मेसेजस अब पाड़ी தானுடைய அனுபவம் மற்றம் தெரியற மாதிரி இருக்கு. சமூகத்துக்கு எதும் பாடல மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டியது தன் மேல் இட்டு கொண்டு தான் வர சொல்றார். இது சமூகத்துக்கு சொல்றது தான். சமூகத்துக்கு தான நல்லனவற்றே காண். கண்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதே. அது உன் மனத்தை கெடுக்கும். உடம்பை சீரழிக்கும். நல்லத காண்கிறது வருது இல்ல அதுல. அது ஆமா. ஐயா, இது சுத்த தன்யாசி ராகத்துல அமைஞ்சிருக்கு. அழகாக இருக்குது உங்கள் சிரிப்பு. ஆனால் விளக்கம் தேவை. கர்நாடக இசையிலே தன்யாசின்னு ஒரு ராகம். ஆமா, சுத்த தன்யாசின்னு ஒரு ராகம். அதுக்காக தன்யாசிய சுத்தமா பாடினா சுத்த தன்யாசி ஆகாது. ச ச க ம ப நி ச ச நி ப ம க ச அஞ்சு ஸ்வரங்கள் கொண்ட ராகம். கொஞ்சம் பஞ்சமம் இருக்கு. காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், நிஷாதம். அதாவது ரிஷப தெய்வத வர்ஜம். ரிஷபம் தெய்வதம் கிடையாது. இது சுத்ததன்யாசி. இதை திரு விக்னேஷ் ஈஸ்வர் பாட கேட்போமா? நிச்சயமா. தன்னூரல்ல இந்திரியவயமயங்கி இறப்பதற்கே கரணமாய் இந்திரியவயமயங்கி இறப்பதற்கே கரணமாய் இந்திரியவயமயங்கி இறப்பதற்கே கரணமாய் இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே கரணமாய் அந்தரமே திரிந்து போய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேர்க்கு அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேர்க்கு சிந்தை தன்னை தெளிவித்து சிவமாக்கியல் நெய்யாண்ட சிந்தை தன்னை தெளிவித்து சிவமாக்கியல் நெய்யாண்ட சிந்தை தன்னை தெளிவித்து சிவமாக்கி என்னையாண்ட சிந்தை தன்னை தெளிவித்து சிவமாக்கி என்னையாண்ட சிந்தை தன்னை தெளிவித்து
சிவமாக்கி என்னை ஆண்ட அந்த மீதயானந்தம் அணி கொள்தில்லை கண்டேனே சிந்தை தன்னை தெளிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அந்த மீதயானந்தம் அணி கொள்தில்லை கண்டேனே அந்த மீதயானந்தம் அணி கொள்தில்லை கண்டேனே ஐயா ஒரு கேள்விங்க, அதாவது சமுதாயத்துக்கு இவர் நிறைய சொல்லியிருக்கிறார், உபதேசிச்சிருக்கிறார், ஆனால் அது வந்து தன்னைப்பாடி மற்றவங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு செய்தி சொன்னீங்க. ஆனால் அப்புறம் இந்த ஞான சம்பந்தர் மாதிரி ஊர் ஊராக போய் சைவ சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் மாணிக்க வசகிரத செய்தது உண்டா? இவர் ஞான நிலையில் இருந்தவர், ஊர் ஊருக்கு போய் தன்னை அப்படியே தியானத்திலேயே கழிச்சு விட்டார். இவருடைய போக்கு வேற, போக்கு வேறையாக இருந்தாலும் இருந்த இடத்துல தன்னை வந்து அணுகுகிறவர்களுக்கு அவர் நிறைய சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவனிடத்தில் இருக்கிற குறைகளையெல்லாம் தான் மேலே போட்டுக்கொண்டு வருந்துகிறார். இந்திரிய பயமங்கி இறப்பதற்கு கடவர் யார்? மற்றவங்க. இவர் மகாஞானி, இவர் அந்த மாதிரி அலைஞ்சவர் அல்ல. ஆசிரமத்தில் தப்பு நடந்தது, காந்தியடிகள் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். நீங்கள் ஏன் உண்ணாவிரதம் இருக்கீங்க? தப்பு பண்ணவன் அவன் என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன்னர். அந்த மாதிரி தான் இது. அப்பா, ஆனந்த மனோலயம் என்று சொல்லப்படுகிற திருப்பொற்சுண்ணம், திருப்பொற்சுண்ணம் ஆனந்த மனோலயம்னு குறிப்பு இருக்கு. அதிலிருந்து ஒரு பாட்டை நம்ம பார்த்தோம்னா பழகாரு, அந்த சுண்ணம் இடிக்கிற மாதிரி இது தானே. சுண்ணம் இடிப்பார் தம் சுவை மிகுந்த பண்களிலும், முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையற்கண் பணி ஆட ஆட பித்தம் பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. இல்லை, எனக்கு பிறவி கிடையாதுங்கிறத, பிறவி எல்லாம் மற்றவங்களுக்குயா, எனக்கு என்ன என்ன பிறவி பிறரோடும் ஆட, பிறவி பிறரோடும் என்ன அழகான வார்த்தை பாரு, பிறப்பெல்லாம் அவங்களுக்கேன்றாரு. பிறவி கிடையாது எனக்கு, எனக்கு எதுக்கு பிறவி பிறரோடும் அவங்கள்ட்ட எனக்கு கிடையாது. ஆமாம், செம்பன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே. இந்த சுண்ணம் இடிக்கிறதுன்னு சொன்னால் வாசனை பொருள்களை சேர்த்து இடிக்கிறது, அது பூச்சுக்கு உடம்பு பூச்சி குளிக்கிறதுக்கும் பிறவற்றுக்கும் உபயோகப்படுத்துவது, அதான் சுண்ணம்னு பேர். இந்த அருமையான பாட்டு சங்கராபரண ராகத்தில் அமைந்திருக்கிறது ஐயா. இதை திருமதி அருணா ரங்கநாதன் பாட கேட்போம். நல்லது. சித்தம் சிவனோடும் ஆட செங்கையர் கண்பணி ஆடகாட செங்கையர்
கண்பணி ஆடகாட பித்தம் பீரானோடும் ஆடகாட பித்தம் பீரானோடும் ஆடகாட பிறவி பீரரோடும் ஆட ஆட பித்தம் பீரானோடும் ஆடகாட பிறவி பீரரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோட ஆட ஆட அத்தன் கருணையோட ஆட 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 போர் சுண்ணம் எடுத்து நாமே ஆட போர் சுண்ணம் எடுத்து நாமே மாடு நகைவாள் நிலா வெறிப்ப மாடு நகைவாள் நிலா வெறிப்ப வாய் திறந்தம் பவளம் துடிப்ப மாடு நகைவாள் நிலா வெறிப்ப வாய் திறந்தம் பவளம் துடிப்ப பாடு மின்னந்தமை ஆடவாரும் பாடுமில் நல்கமே ஆடவரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானே தேடி தேடுமின் எம்பெருமானே தேடி சித்தம் கழிப்பதி கைத்து தேடி தேடு மில்யம் பெருமானே தேடி சித்தம் கழிப்பதி கைத்து தேடி ஆடு மின் நம்பல தாடினாரும் ஆடு மின் நம்பல தாடினாரும் ஆடப்போ சுண்ணம் எடுத்து நம்மே ஆடப்போ சுண்ணம் எடுத்து நாமே ஆடப்போர் சுண்ணம் எடுத்து நாமே ஐயா இந்த இந்த பிறவி பிறரோட ஆட அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அப்போ இவங்க எல்லாம் பாடினது தனக்கு இன்னொரு பிறவி வேண்டா அப்படிங்கிறதுக்காகவா? பிறவி அத்து போச்சு, அத்து போச்சு, வேண்டாம்னு இல்லை. இவங்களா நினைச்சு கூட பிறவியே வேண்டாம்னு சொல்லலை. தானா கழன்றது, தானா கழன்று போச்சு. காரணம், மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. இறைவனே, நீ கண்கூடாக பார்க்க பெறுவதற்கு இந்த பிறவி துணை செய்யுமானால் பிறவி வேண்டும் அப்படின்னு சொன்ன பரம்பரையில் வந்தவர் தான். அதனால அத்தானா கழிஞ்சு போச்சு. மீண்டும் மீண்டும் பெருமானிடத்திலே போயிட்டேன். இல்லை, திரும்பி திரும்பி பிறந்தா அந்த மண்ணுக்கு நல்லது தானே? யாரு இவங்கெல்லாம்? இவங்கள மாதிரி பெரியவர்களெல்லாம் திரும்பி திரும்பி பிறந்தா மண்ணுக்கு நல்லது தானே? அது இறைவன் தான் அனுப்பலாம். இறைவன் தான். கதை முடிஞ்சு போச்சு இல்லையா? அவன் அனுப்புறது அனுப்பாதான் அவனுடைய இஷ்டம். பிறவி பிறரோடும் ஆட ஆடன்னாரு. அந்த பிறரோடும்ல நாம இருக்கோங்கிற நினைப்போட நாம் இருந்து திருவாசக தேனை பருகி அவரோடு கலப்பதற்கு ஆயத்தமாவோம். வணக்கம். Oh, my God.